வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ப்ராப்ளமும் ரொம்ப வந்து கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லா சம்ஸுமே நாங்கள் ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஸ்கூல் புக்கை வச்சுட்டு ஆன்சர் தேடிட்டு இருக்க வேணாம், இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் வினா, இப்போ 20:5 எளிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, 20:5 இது அஞ்சாம் வகுப்பில் அடித்தோம்னா 4:5:5, 4:5:20, அப்போ 4:1 தான் இது கேன்சல், அவ்வளோதான். இது இப்படி கேன்சல் பண்ணுறது தான் விகிதம். ஓகேவா? அடுத்து 500 மற்றும் 250 கிலோகிராம் எளிய விகிதம் என்ன? அப்போ 500னா 1:250, இது வந்து 2:250, 500, அப்போ 2:1. ஓகே, அடுத்து மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 90 வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே மாதவியும் அன்புன்னு சொல்லி தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொஷினில் கேட்குறது அன்புவும் மாதவியும். ஸோ இப்போ அன்புக்கு உள்ள டேட்டாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு ரெண்டாவது மாதவிக்கு உள்ள டேட்டாவை போட்டுக்கணும். ஓகேவா? அதோட டேட்டா என்னென்னு போட்டு இப்போ சால்வ் பண்ணணும். 5:6 இருக்கும் ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு இப்படி மாற்றி போட்டால் 6:5 தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அதை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்தது 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மணி நேரம்னா 60 நிமிடம், எல்லாத்தையுமே நம்ம வந்து 60 மாற்றிக்கிட்டோம். இதை சால்வ் பண்ணி போட வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், பின்வருவனொற்றுள் எது தகு பின்னம் அல்ல அப்படின்னா, ஃபஸ்ட்டு தகு பின்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் நம்பர் மேலேயும் பிக் நம்பர் கீழேயும் இருந்துச்சுன்னா அது தகு பின்னம். ஓகே, இது நல்லா பார்த்துக்கணும். இப்போ தகுபின்னம் அல்ல அப்படின்னு எது கேட்டிருக்காங்க? ஸோ அப்போ இதுதான். இது மேலே வந்து பெருசாகவும் கீழே சின்னதாகவும் இருக்கிறதுனால இது தகுபின்னம் அல்ல. அடுத்த கணக்கு பார்த்துக்கலாம். அடுத்த கணக்கு என்னன்னா, 1:7 சமமான பின்னம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7:49 ஆப்ஷனில் இருக்குது, இதை அடித்தோம்னா 1:7, அப்போ 7:49 தான் ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்கள், 1:2, 1:4, 6:8, 1:8 ஆகிய பின்னங்களை சிறியதுலேருந்து பெரியதை வரிசைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், கீழே உள்ள அதாவது பகுதியில் உள்ளதுக்கெல்லாம் எல்சியம் கண்டுபிடிச்சோம்னா 8 வரும். ஸோ 8 வச்சு நம்ம வந்து வரிசைப்படுத்துகிறோம். 8 எத்தனை 2 இருக்குது, 4, அப்போ 4. 8 எத்தனை 4 இருக்குது, 2 இருக்குது, அப்போ 2 மேலே வந்துடுது. அது மாதிரி மீசியமாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ இதை வச்சு ஆர்டர் படுத்திக்க வேண்டாம். இப்போ நான் இதில் எது வந்து சின்னது, கீழே எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால மேலே உள்ளதை நம்ம வரிசைப்படுத்தலாம். சின்னதுலேருந்து பெருசுன்னு கேட்டுருக்காங்க. அப்போ 1:8 தான் சின்னது, இதை ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது 2:8 சின்னது, அடுத்தது 4:8 சின்னது, அடுத்தது 6:8 சின்னது, அதை இதில் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதான் சின்னதுலேருந்து பெருசை வரிசைப்படுத்துறது. அடுத்தது மலர்கொடியிடம் 10 ஆரஞ்சுகள் உள்ளன, 4 ஆரஞ்சு பழங்களை உண்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன? மலர்கொடியிடம் 10 இருக்குது, அதில் 4 ஆரஞ்சு பழங்களை உண்டுட்டாங்க, மீதி உண்ணாத பழம் எத்தனை? 6. அப்போ 6 மொத்த பழம் வந்து 10, இதை கேன்சல் பண்ணோம்னா 3:5. அடுத்தது ஒரு செடி 1:4 அங்குலமும் இன்னொரு செடி 3:8 அங்குலமும் வளர்ந்திருந்தால் இதில் அதிக வளர்ந்த செடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, 1:2 எது வந்து பெருசுன்னு பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மீசிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மீசிமா கண்டுபிடிச்சா 8 தான் மீசிமா. அப்போ வந்து 4:2, இந்த இடம் வந்து 3:8. அப்போ எது வந்து பெருசு, இதுதான் பெருசு. அப்போ 3:8 தான் ஆன்சர், அதான் இதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.